இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகாநதி எபிசோடில் வந்துட்டு நம்ம யமுனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ராகவை வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் யமுனா இந்த மாதிரி நான் அவனை அடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனாலே நிவின் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் இல்லாத நேரமாக பார்த்து அலோவ் பண்ணி கெஞ்சி இந்த மாதிரி வந்துட்டு அவனை அடிக்கணும் அடிக்கவும் வச்சாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லோரும் ரிட்டனும் வந்துட்டாங்க. இனி இதோட கண்டினியூஷனாக நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு நம்ம குமரனை பார்த்து கங்கை வந்து ஒரே ஃபீலிங்ஸு, நம்ம வந்துட்டு நமக்காக தானே இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லவ்ஸை வந்து பொங்க போகுது. ஆனால் அதை வந்து வெளியில் காட்டிக்காமல் அப்படியே வந்துட்டு அழட்டிக்காமல் இருக்க போகிறாங்க. ஆனாலும் வீட்டில் உள்ளவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியும் வந்துட்டு நீங்கள் இல்லாமல் எப்படி அக்கா துடிச்சு போயிட்டாங்கன்னு தெரியுமா? எப்போதும் வந்துட்டு எரிஞ்செரிஞ்சு விழுவா, அவங்கள கண்டுக்காத மாதிரி இருப்பா. ஆனால் இப்போ அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணான்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லி காவேரி, யமுனா, அப்புறம் வந்துட்டு நர்மதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு கலாய்க்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் குதூகலமாக இவங்க வீட்டில் இருக்க, அந்த பக்கம் பசுபதி அவங்க பையன், நம்ம பையன் வந்துட்டு உள்ளே வந்துட்டானே, அந்த குமரன் வெளியில் வந்துட்டானே, இந்த காவேரி பண்ணுற வேலைனால தான் இதெல்லாம் நடக்குது, அவள் தான் வந்து கிரிமினலாக யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷனில் குதிக்க போகிறாரு. அதை விட ரொம்ப முக்கியமாக ராகவ் வந்துட்டு இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நிவின் தான். நிவின் தான் வந்துட்டு சொல்லி கொடுத்து அவனுக்கு ஐடியா கொடுத்து இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகவ் வந்து சொன்ன உடனே பசுபதிக்கு செம்ம டென்ஷன் மண்டைக்கு ஏறப்போகுது. அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜெயா கிட்ட கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்க போகுது. இதெல்லாம் தான் வந்து நம்ம நாளைக்கு எபிசோடில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.